மதுரை மாவட்டம் பரவையில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் அமைச்சர் மாண்புமிகு திரு செல்லூர் ராஜ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது யாதவ சமூகத்தை இழிவாக பேசியுள்ளார்கள். எங்கள் சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் 1,20,00,000 யாதவர்கள் உள்ளார்கள். தமிழகம் முழுவதும் யாதவர்கள் பறந்து கிடக்கிறார்கள். எங்களுடைய வாக்கு வங்கியை வைத்துத்தான் எந்த அரசியல்வாதியும் வெற்றி பெற முடியும். வெற்றியை தீர்மானிப்பது யாதவர்களின் வாக்கு தான். இந்த செல்லூர் ராஜ் அவர்களை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காவிட்டால் யாதவர்களுடன் எதிர்ப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். எந்த கட்சியாக இருந்தாலும் யாதவர்களுடைய வாக்கு வங்கியை வைத்து தான் வெற்றி பெறுகிறார்கள். எனவே யாதவர்களை புறக்கணிக்க நினைத்தால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இதற்கு தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். இந்த நடவடிக்கை 24 மணி நேரத்துக்குள் நடத்த வேண்டும். அப்படி தவறினால் திங்கட்கிழமை 21/12/20 அன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை மற்றும் யாதவ கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து முற்றுகை போராட்டம் மற்றும் பஸ் மறியல் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பறவையில் நடந்த கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் மூத்த குடியான எங்கள் குடியை தாழ்வாக பேசியுள்ளார். இது நாகரிகமற்ற செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது 24 மணி நேரத்தில் இதற்கு முதல்வர் துணை முதல்வர் இருவரும் சேர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் 21 அன்று மதுரையில் ஆர்ப்பாட்டம் பஸ் மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.